குருச்சரணம். எனது உலக மக்கள் இதை கேட்டிருக்க அறிவான குழந்தைகள், என்னுடன் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வளமோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, எது நம்மை காப்பாற்றும்? இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு க்வெஸ்சன், எது நம்மளை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும், தானும் கொஞ்சம் பேசுகிறேன், புரிஞ்சுதா? அதாவது அரச சக்கரவர்த்தி அக்பர் இருந்தார். சக்கரவர்த்தி அக்பருங்கிற பெரிய ஆள் அவர். ரொம்ப அக்பர் வந்து தான் படிக்காட்டாலும் நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு வச்சு தன்னுடைய அரசபையில் நிறைய ஞானிகளை வச்சு படிச்சுக்கிட்ட ஒரு ஆள். அப்போ அவர் கூட இருந்தவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது பீர்பால். அவர் ரொம்ப கெட்டிக்கார். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டுக்குள்ளே போனவுடனே அப்படி போயிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் போனாங்க. போனால் வழி தப்பிடுச்சு. வழி தப்புன உடனே அதே சமயம் ரொம்ப பசி வேறு எடுத்துருச்சு. வனமான வனம், அவ்வளோ அந்த காட்டில் அவ்வளோ ஒரு இயற்கை. அந்த இயற்கையை பார்த்தோன்னே பீர்பாலுக்கு என்ன தோணுச்சா, ராமநாமத்தை சொல்லு, ராமா 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 அப்படின்னு சொன்னாராம். அப்போ அரசர் சொன்னாரா, இந்த பார்ப்பா ஒரு ராமநாமத்தை அப்புறம் சொல்லு, மனுஷாளுக்கு பசிக்குது, நீ போய் ஏதாவது போய் வாங்கிட்டு வா, எடுத்துகிட்டு வா, யார் வீட்டில் அங்கே பக்கத்தில் போய் வீடுகள் தெரியும், பார்த்து சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுனாராம். அப்பா அரசே என்னை மன்னிக்கணும், எனக்கும் பசிக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் மனம் சொல்லுது இந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் ராமநாமத்தை சொல்லேன் அப்படின்னு ரொம்ப ஏங்குது, என்னை தயவுசெய்து மன்னிச்சுக்கணும், என்னை கொஞ்சம் விடமாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, அவர் என்ன நினச்சிட்டா, சரி லூச்சு பையில போடா நீ, அப்போது ராமநாமத்தை சொல்லிட்டே உட்காந்துரு, என்ன நான் போய் சாப்பாடு வழி என்னென்னு பார்க்குறேன்ட்டு அவரே கிளம்பிட்டார். நானே போய் பார்க்குறேன்டா, நானே போய் சாப்பாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா கிளம்புனார். அக்பர் கிளம்பி அப்படி போயிட்டு போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சுது. அங்கே போகிற உடனே அவர் ராஜா இதை பார்த்தாலும் எல்லாத்தையும் தெரியும் இல்லையா, நம்மளுடைய அக்பர் வந்திருக்காருன்னு அதுக்கு ஒரே கொண்டாட்டம். சூப்பரான சாப்பாடு, ஜகஜக ஜகஜகன் அருமையான சாப்பாடு பண்ணி போடுறாங்க, சாப்பிட்றாரு. அப்புறம் மனசு கேட்கல, பீர்பாலுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுங்க, பீர்பால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலுக்கு சாப்பாட்டை எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு என்னைய மாதிரி எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிதான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, அதை மாதிரி பண்ணிக்கிட்டு போனார். போனாரா, அங்கே அவர் கண்ண மூடி ராம 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 ராமான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தார். ராம ராமான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோடனே ஏய் பீர்பல் அப்படின்னு சத்தம் போட்டார். உடனே கண்ணை முடிச்சு பார்த்தார், அரசே அப்படின்னு. உடனே இந்தா உனக்கு நான் சாப்பாடு கொண்டதுக்கு முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ராமநாமத்தை சொல்லு அப்படின்னார். உடனே அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தவனே, இங்கே வா, ஓ ராமநாம உனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, இப்போ நான் தானே கொண்டாந்து கொடுத்தேன், சும்மா ராமராமான்னு சொன்னால் மட்டும் உனக்கு சாப்பாடு வந்துடுமா அப்படின்னாரு. அரசே, நீங்கள் இந்த பெரிய நாட்டுக்கு அரசர் இல்லையா, சக்கரவர்த்தி, நீங்கள் போய் என்ன பண்ணீங்க, தேடுறீங்க ஒரு வீட்டை சாப்பாட்டுக்காக, போய் தேடி அந்த வீட்டில் சாப்பிட்டீங்க. ஆனால் பாருங்கள், நான் ராமநாமத்தை சொல்லி ஒரு மரத்தடி தான் உட்காந்தேன், என்னை தேடி கொண்டாந்து ஒரு மகா சக்கரவர்த்தி கொண்டாந்து சாப்பாடை கொடுக்குறீங்கன்னா அது ராமநாமத்தின் வலிமை இல்லையா ஆ அப்படின்னு சொன்னார். நியாயமா இல்லையா? இல்லை, அவர் சுமந்துட்டு வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்காரு, இவர் உட்கார்ந்ததுக்கு இடத்துல, அது ராமநாமத்தின் மகிமை அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே அரசருக்கு ஆமாம் ஆமாம் அப்படி அவர் எப்போ ஒத்துக்குவார், அக்பர் எதையுமே ஒத்துக்கிற டைப்பு, நம்ம ஆளுகிற மாதிரி இல்லை, நீங்களாம் எதாவது ஒத்துப்பீங்களா, சட்டு புட்டு ஒத்துக்க மாட்டீங்க, உண்மை இல்லையா? அதே போல தான் இந்த உலகத்தில் சக்தி மையம் அப்படிங்கிறத தொடர்றதுக்கு தான் நான் சொல்கிறது. சக்தி என்றைக்கு நீங்கள் எடுக்க பழகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பெரிய ஆகிடுவீங்க. அதுக்குத்தான் ரேக்கி ஒரு பெரிய பாலம். அது உங்களுக்கு புரியல, திரும்ப திரும்ப ரேக்கின்னு இந்த அம்மா சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் தான் படிக்கணும். இப்போ என்ன நாட்டை நட்டோம், இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இந்த ரேக்கியை படிச்சுட்டு எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க தெரியுமா கண்ணுங்களா, இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, சரி அது ஒன்று. இப்போ நான் உங்கள்கிட்டலாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வேறு விடப்போகிறேன். நான்மா வேண்டுகோள் விட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க கண்ணுங்களா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசு, இந்த மனசை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் கட்டுப்பட வைக்க முடியாது.
எந்த ஜெயிலில் போட்டாலும் சரி, தீர வருத்தினாலும் சரி, உங்கள் மனதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். புரிஞ்சிச்சுங்களா? அது கடவுள் கொடுத்துருக்க வர ஒவ்வொரு மனிதனுக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், எந்த மினிஸ்டராலையும் உங்கள் மனசை கண்ணுமே பண்ண முடியாது. நாலு அடி போட்டால் மனசு சரியாகுமானா? உள்ள திட்டம் ஏற்ற மாதிரி காலை இல்லையா? இல்லை அந்த மாதிரி என்ன உணவோ பண்ணு மனசு. புரிஞ்சுதா? அது ஏற்கனவே நான் சொல்லிக்கமான கட்டது மனசுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அந்த மனசை நல்லா புரிஞ்சுக்க கண்ணுங்களா. இந்த மனசை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய நிலைமையில இருக்கிறீங்க. எப்படி ஏன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உடம்ப நீங்கள் தனியாக கழுவிடலாம் கண்ணுங்களா, மனசை எதை வச்சு கழுவ முடியாது. யூ ஹாவ் டு கண்ட்ரோல் இட்ஸ் அன்லெஸ் ஆர்விஸ். மனசை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் முடியாது. அது உள்ள மூக்கில் போய் அதை மாற்றலாம். இல்லை மாற்றத்தான் முடியுமே ஒழி கட்டுப்படுத்த முடியாது. எண்ணங்கள் வரப்போ கடைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்தப்போ என்ன பண்ணணும்? அதை தவிர உட்காந்து வேறு ஏதாவது ஒன்று படிப்போன்னு நினைக்கணும். புரிஞ்சிச்சா? அம்மா சொல்கிறது என்ன, வெளியே போய் எப்படி ஒரு உலா உலாவிட்டு வருவோமே, வெளியே போய் ஒரு 20 பேரை பார்த்து வரலாம், அந்த கடையில் என்ன கூட்டம் தான் பார்த்து வரலாமா அப்படின்னா அது என்ன பண்ணணும்? மனசை வேண்டாம் வேண்டாம், ஒரு விளக்கு பற்ற வச்சு அது என்ன தான் பேசுதுன்னு பார்ப்போன்னு சொல்லி பண்ணணும். புரிஞ்சா கண்ணுங்களா? நீங்கள் ஏதாவது நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இதை எந்த கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு லாக்டவுன் போட்டு இல்லையா, உங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி வேறு வேலை இல்லையா கண்ணுங்களா? ஒரு மனிதன் தன்னையே அடக்க முடியலன்னா அப்புறம் அந்த நாட்டில் எப்படி பிழைக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு இன்னொரு கதை சொல்கிற கேளுங்க. அக்பரில் ஒரு தடவை சொல்ல, நான் ரொம்ப செழிப்பாகி போய் என்ன பண்ணுறேன், அவங்கவுங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஜாலியாக இருந்தாங்க. அப்போ பீர்பல் சொல்கிறாரு, தடீர்னு சண்டைகிட்ட வந்தால் நம்ம பய ஒருத்தனும் ரெடி இல்லை, எல்லோரும் ஜாலியாக இருக்கிறதுலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அக்பர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, என் மக்கள் ரொம்ப கெடிகாருங்க, சரி அதையே பார்த்துடலாம், அதுக்கு என்ன பண்ணணும் பீர்பால் அப்படின்னு கேட்டார். ஒரு கிணத்தை தோண்டி அந்த கிணத்துல தண்ணி வரக்கூடாது, தண்ணி வராத அளவுக்கு நம்ம கிணறு அந்த அளவு ஒரு ஆழமாக ஒரு குழி மட்டும் தோண்டுவோம். தோண்டிட்டு அதில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ராத்திரி 12 இருட்டான நேரத்தில் 12 1 வரைக்கும் அமாவாசை அன்னைக்கு, புரிஞ்சுதா, அமாவாசை அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு குடம் பால் ஊற்றணும்னு சொல்லிடணும் அப்படின்னு சொன்னார். அது என்ன என் மக்கள் ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்கலாம் அப்படின்னாரு. எல்லாரும் வந்து ஊற்றுறாங்க. நம்ம போய் ஒரு குடம் பால் ஊற்றுறேன்னு நட்டோமா, எல்லோரும் ஊற்றுறப்ப நம்ம ஒரு குடம் தண்ணியை ஊற்றுவோம், அது என்ன அப்புறம் மற்றெல்லாம் வந்து பால் ஊற்றுறப்ப இது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி இப்படி எல்லோரும் நினச்சான். நினச்சி என்ன பண்ணா, கொண்டு போய் எல்லாரும் ஊட்டினது ஒரு குடம் தண்ணி. போய் பார்த்தா மறுநாள் வந்து பீர்பலும் அவர் பார்க்குறாங்க, தண்ணி மட்டும் இருக்குது, பால் ஒரு குடம் பால் கூட ஒருத்தர் ஊற்றின மாதிரி தெரியலாங்க, கொஞ்சோண்டு கலங்கி கூட தெரியலை சுவாமிகளா, நல்ல மக்கள் இல்லை. இதைத்தான் நம்மளும் இப்போ செஞ்சிட்ருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் தான் நாங்கள் இப்படி இருப்போம். அப்படின்னா எங்களுக்குள்ளே கட்டுப்பாடு வைத்திருக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் தேர்ட் வேவ் வருது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நாட்டில் வந்திருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சில்ட்ரன்? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ணா. நான் ஒன்று சொல்கிறப்ப அப்படின்னா நான் பேசலாம், எனக்கு நீங்கள் வேணும், என் பிள்ளைகள் வேணும் இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சாதாரணமாக சொல்லித்தரல, எவ்வளோ பேர் வந்து காசெல்லாம் பண்ண, நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படல, அவங்கெல்லாம் வாழணும், அவங்களுக்குலாம் வயசு இருக்குது, தேவைகள் இருக்குது, எனக்கு என்ன வயசான ஆளா நான், எனக்கு 73 இல்லைங்களா, நல்லா இருக்கணும், சத்தியப்பிரமாணமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், யார் கட்டுப்பாடும் வேண்டாம், உங்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ தயவு செய்து அனாவசியமாக வெளியே போகாதீங்க. கூட்டம் கூட்டமாக மாஸ்கும் இல்லாமல் லண்டனில் யாரோ விளையாண்டாங்களா எனக்கு தெரியாது, நான் சாமியை கும்பிட்டு வெளியே வந்தேன், இது என்னது அப்படின்னு கேட்டேன், எனக்கு என்ன விளையாட்டுன்னு கூட தெரியாது. அவங்க சொன்னாங்க, டென்னிஸ் 2 விளையாண்டுட்டுருக்காங்க, அது ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரா இருக்கிறோம், அது எவ்வளோ அவர் 8 கோடியோ 10 கோடியோ கிடைக்கும் அப்படியா அப்படின்னா, ஏன் எல்லாம் மாஸ்க் போடாமல் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டேன். இதான் இன்றைக்கி தான் நடந்துட்டுருக்காங்க. ஐயோ இன்றைக்கி அவங்க எல்லோரும் மாஸ்க் போடலேன்னு போடலை, லண்டன்லேயே இந்த கேடு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ நமக்கு வந்து ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டாமா, நமக்கு அந்த மதிப்பீடு வேண்டாமா, நம்மளை பற்றி நம்ம உயிர் என்ன அவ்வளோ ஈஸியாக, உங்களுக்கு என்ன தெரியும்,
நினச்ச உடனே அப்படி வெளியே போகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ட்டு. நான் எவ்வளோ பேரை காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ டாக்டர்ஸ் பேசிகிட்ருக்காங்க, எவ்வளோ நர்சஸ் பேசிகிட்ருக்காங்க, அது மட்டுமல்ல எவ்வளவு குழந்தைகள் என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. குழந்தைகள் நான் மீச்சு என்னுடைய மக்களை சொல்கிறேன், எவ்வளோ மக்கள் என் கூட பேசிகிட்ருக்காங்க, எவ்வளோ துயரங்களை நான் பார்த்துட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது கண்ணுங்களா. ஐ ஆம் டெல்லிங் யூ, ஒரு வீட்டில் தலைவன் இல்லை, தலைவி இல்லை, புரிஞ்சுதா? இது பண்ணுற அநியாயம், கொரோனா பண்ணுற அநியாயம், அது பேரே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாரும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, வேண்டாம் கண்ணுங்களா. எந்த சாமான் வாங்கிறதும் வேண்டாம், எதுவும் கூட வரப்போகிறது கிடையாது, எதுவும் நம்ம கூட வராது, வேஸ்ட்டு. சாப்பாட்டுக்கு இருக்கா பாருங்கள் போதும், புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு நான் கடைக்கு போகிறேன், மாலுக்கு போகிறேன், இதை வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், என்னத்துக்கு? எத்தனை நாற்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, போர் அடித்து போச்சு. ஐயோ போர் அடிச்சாலும் பரவாயில்லையே, மற்ற இல்லாமல் அடிச்சிடும், அதில் பிரச்சனை இல்லையா? நம்மளை பார்க்கவே முடியாமல் போயிருமே கண்ணுங்களா, புரிய மாட்டேங்குதே கண்ணுங்களா. நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், டோன்ட் டூ சச் மிஸ்டேக். உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த அம்மா சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். இதை நான் அனுபவங்களை சொன்னேன்னா நீங்கள் பயப்படுவீங்க, நான் சொல்ல விரும்பலை. இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த நேரம் யாரும் வெளியே போகாதீங்க, இன்னும் 3 மாதத்துக்கு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காலங்கள் மாறும், நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கை வைப்போம், புரிஞ்சிச்சா? அதை விட ஒரு ஆள் நல்லவன் இருந்தானா எல்லாரையும் என்ன பண்ணது காப்பாற்றும். அப்போ அந்த ரோட்டில் 30 குடியிருப்புகள் இருந்துச்சுன்னா, ஒரு 10 குடியிருப்புகள் வந்து கடவுளை வேண்டி பண்ணினா அந்த வீட்டிலேருந்து வர நல்ல ஆறாம் மற்றவங்களெல்லாம் காப்பாற்றும். ஒரு 20 ரேக்கி சேனல்ஸ் இருந்தால் அவங்க எல்லோரும் நல்லா கிடச்சிட்டு கை தூக்குனாங்கன்னா அந்த தெருவையே காப்பாற்றலாம். உங்களுக்கு தெரியுமா அது எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு? அதை பற்றி வேறு ஒரு பதிவு வேற போடுறேன், அது வீடியோவாக வருது பாருங்கள், எப்படிலாம் அது வேலை செய்யுது அப்படிங்கிறத காட்டுறேன், அது மாதிரி பாருங்கள். என்ன தான் பண்ணுறது வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்படின்னா மந்திரம் சொல்லுங்க, மந்திரம் ஏதாவது ஒன்று, எத்தனை மந்திரம் பேசியிருக்கேனே அப்பா, அதில் ஒன்று எடுத்து சொல்லுங்களேன், 108 நான் சொல்கிறேப்பா இன்றைக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கள். குழந்தைகளோட விளையாடுங்க, குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி கதைகளை சொல்லுங்கள், வீட்டை நீங்களாவே நல்லா வைங்க கண்ணுங்களா. ஓகே கண்ணுங்களா, ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து வெளியே போகாதீங்க. மற்றவங்க அதே போல் எந்த காரணம் கொண்டு மாஸ்க் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறாந்தாலும் உட்காந்துங்க, பெட்டர் டு அவாய்டு. யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா அப்படி போயிடணும், இருக்கக்கூடாது பக்கத்தில் போகக்கூடாது, இதை கெஞ்சி கேட்டுக்கிறதா கூட வச்சுக்கோங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? உங்களுக்கு தெரியல அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல் கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன், நீங்களா நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நம்ம அந்த வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கண்ணுங்களா, பாய் பாய்.